உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ்நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நித்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீனட் கேண்டி பார்க்க போகிறோம், வேர்க்கடலை கேண்டி பார்க்க போகிறோம். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா, நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், வறுத்தது. 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி, வேர்க்கடலை வந்து இப்போ இந்த மாதிரி வறுத்து தோல் எடுத்துட்டு கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை வந்து இந்த தண்ணியில் போட்டு கொதிச்சதையும் இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா கேண்டி சாப்பிடும்பொழுது கொஞ்சம் மண் கல் இருந்துச்சுன்னா அது பல்லில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளம் எல்லாம் தண்ணியில் நல்லா கரையிற மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது கொதிச்சதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது நம்ம வெள்ளம் பாகு மாதிரி பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரைஞ்சிச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு காய்ச்சிக்கலாம். நல்லா பாவு எடுக்கணும். இது எந்த தூசி எதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுனால எதுவும் இருக்காது. நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காகும்போது, ஏன்னா விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கருகிற மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜ் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஸ்டேஜில், இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிக்கிட்டு நம்ம அப்படியே கட்டை மேலே கூட, நல்லா கட்டை மேலே கூட அப்படியே போட்டுக்கலாம். நான் எதுக்கும் பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லை, அதனால் A4 ஷீட் போட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டோம்னா அதான் பட்டர் ஷீட்டு. நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிடலாம், ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெய் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் தேய்ச்சிங்கன்னா நம்ம பட்டர் ஷீட் ரெடி ஆகிடும். இதில் நம்ம எவ்வளோ சூடாக எடுத்ததையுமே நீங்கள் ஃபுல்லாக கொட்டிடுங்க. ஏன்னா இல்லைனா அது ரொம்ப, நம்ம வெள்ளம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, பாத்திரத்தில் ரொம்ப ஒட்டிக்கும். சூடாக இருக்கும்போதே ஃபுல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா நம்மளுக்கு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஷேப் நல்லா அழகாக இருக்கும். நம்மளுக்கு கேண்டி ஷேப்பு நல்லா ஒரு கரண்டி வச்சோ ஸ்பூனை வச்சோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கூட அது பண்ணலாம், இல்லை எந்த ஷேப் வேணுமோ, டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி. இப்போ நான் கட்டமாக கட் பண்ணுறேன். 6 நம்பருக்கு கூட கட் பண்ணலாம். 6 நம்பருக்கு கட் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும்பொழுதே நம்ம ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா சில்லுன்னு ஆற விட்டுருங்க. நல்லா சில்லுன்னு ஆற விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக பிரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பீனட் கேண்டி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலாம் நம்ம. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடக்கூடிய பீனட். சும்மா ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. தேங்க்யூ. பை பாய். சி யூ.